சினிமா கமிஷனால் சிக்கிய எம்எல்ஏ பிரபல நடிகர் மீது வழக்கு பதிவு. ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பள்ளிக்கரணை. பல ஆண்டுகளுக்கு முன்பு தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாக பெண் நடிகை ஒருவர் கொடுத்த புகாரை தொடர்ந்து பிரபல மலையாள நடிகரும் ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏவுமான எம் முகேஷ் மீது பாலியல் பலாத்கார வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் நேற்று தெரிவித்தனர். கடந்த 2017 மலையாள நடிகை ஒருவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட வழக்கில் கேரள அரசால் அமைக்கப்பட்ட நீதிபதி ஹேமா தலைமையிலான குழுவின் அறிக்கை கடந்த வாரம் வெளியானது. மலையாள திரையுலகில் நடக்கும் பாலியல் துன்புறுத்தல்களை வெளிப்படுத்திய அந்த அறிக்கையின் தொடர்ச்சியாக அதில் பணிபுரியும் பெண்கள் பலரும் அடுக்கடுக்கான பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். இந்த புகார்கள் குறித்து விசாரணை நடத்த காவல்துறை அதிகாரிகள் 7 பேர் அடங்கிய சிறப்பு குழுவை ஆகஸ்ட் 25 கேரள அரசு அமைத்தது. இதற்கு மத்தியில் கேரள அரசின் மாநில திரைப்பட அகாடமிக் தலைவர் பதவியில் இருந்து இயக்குனர் ரஞ்சித், மலையாள திரைப்பட நடிகர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நடிகர் சிதிக் ஆகியோர் திடீரென விலகினர். இந்த நிலையில் ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏவும் நடிகருமான முகேஷ் உள்பட 4 முக்கியமான மலையாள நடிகர்கள் மீது நடிகை ஒருவர் பாலியல் குற்றச்சாட்டுகளை சுமத்தினார். இது குறித்து விசாரிக்க நடிகர்கள் சங்கம் செவ்வாய்க்கிழமை கூடுவதாக இருந்த நிலையில் நிர்வாகிகள் கூண்டோடு ராஜினாமா செய்தனர். இதனிடையே நடிகரும் ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏவுமான முகேஷ் உள்பட 4 முக்கிய மலையாள நடிகர்கள் மீது நடிகை ஒருவர் பாலியல் குற்றச்சாட்டுகளை சுமத்தினார். நடிகையின் குற்றச்சாட்டை தொடர்ந்து கொல்லத்தில் உள்ள முகேஷின் இல்லம் நோக்கி காங்கிரஸ் தொண்டர்கள் பேரணி சென்றனர். முகேஷ் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கோஷமிட்டனர். இது தொடர்பாக முகேஷ் பதிலளிக்காமல் இருந்து வந்தார். இந்த நிலையில் பல ஆண்டுகளுக்கு முன்பு தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாக பெண் நடிகை ஒருவர் கொடுத்த புகாரை தொடர்ந்து நடிகரும் ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏவுமான எம் முகேஷ் மீது பாலியல் பலாத்கார வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் நேற்று தெரிவித்துள்ளனர். புதன்கிழமை இரவு கொச்சி நகரில் உள்ள மரடு காவல் நிலையத்தில் நடிகர் எம் முகேஷ் மீது இந்திய குற்றவியல் சட்டம் 376 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். புதிய பாரதிய நியாய சன்ஹிதா சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு நடந்ததாக கூறப்படும் குற்றம் என்பதால் இந்திய குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். சிறப்பு புலனாய்வு குழுவில் அளிக்கப்பட்ட புகார்களின் அடிப்படையில் காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. பல்வேறு இயக்குநர்கள் மற்றும் நடிகர்கள் மீதான பாலியல் புகார்களை தொடர்ந்து உயர்மட்ட மலையாள திரைப்பட ஆளுமைக்கு எதிராக இது 3வது பாலியல் வழக்கு பதிவாகும். ஏற்கனவே நடிகர்கள் ஜெயசூர்யா, சித்திக், இயக்குனர் ரஞ்சித் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே முகேஷ் தலைமறைவாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது போன்ற அப்டேட் தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள கிங் 24 என்ற சமனுடன் இணைந்திருங்கள். நன்றி. ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பள்ளிக்கரணை.